அமெரிக்காவின் மாண்டனா வான்பரப்புக்குள் சீனாவின் ராட்சத உளவு பலூன் புகுந்துள்ளதால் அமெரிக்க ராணுவ அமைப்பான பென்டகன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீனாவின் உளவு பலூன் 3 பேருந்துகள் அளவிற்கு பெரியதாக இருப்பதாகவும் 80,000 அடி முதல் 120,000 அடி வரை பறந்து வருவதாகவும் அமெரிக்காவின் பென்டகன் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பயணிக்க இருக்கும் நிலையில் அமெரிக்க வான்வெளிக்குள் சீனாவின் உளவு பலூன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முக்கியமான இடங்களை பாதுகாப்பாக கண்காணிக்க வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் தலைமையகமான பென்டகன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா, தங்களது பெயரை கெடுக்கும் நோக்கில் அமெரிக்க அரசியல்வாதிகள் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதாக தெரிவித்துள்ளது.